நீங்க அப்படியே உள்ள போங்க. அப்ப வந்து பாருங்க பாருங்க. சரிங்க, ஓகேங்க, ஓகே. அப்புறமா இங்க வரக்கு வழி இல்ல. அப்புறமா ரெண்டாவது இன்னைக்கு அமாவாசை, நேத்து மத்தியானம் பாத்துட்டீங்க. அப்புறமா அந்த இது வாட்டைக்குள்ள அந்த பக்கக்குள்ள போயிருச்சுமா? நாகமா என்னமோ நான் பாம்பு பார்த்தேன், அவ்வளவுதான். பெருசா ஒரு அளவுக்கு இருக்குது. அதாவது இந்த புதர் இப்படி இருக்குது. ஏன் அங்க பாரு, பௌர்ணமி நிலம் பாதி தெரியுது. எத்தனையோ பேர் வந்து யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாலேயும் வந்து ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் நான் ஒரு ஆள். ஸோ நான் பேசுகிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதை மதித்து எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் டெய்லியும் பார்க்குறேன். உங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாகவும், இங்கே வர கிளைண்ட்ஸ் மூலியமாகவும், என் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாகவும் நான் பார்க்குறேன். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால நான் வந்து வீடியோஸ் போடுறத நிறுத்தினேன். ஏன் அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வந்து மொத்தமாக அதில் கவுண்டர் ஆகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் நமக்கும் சில சேஞ்சஸ், மென்டலி ஃபிசிக்கலி சில சேஞ்சஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டினால் வரதை நம்ம கவனிக்கும் போது அந்த பயம் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்ததை விட உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிக்கிறவங்களுக்கு இது புரியும், புரியிறவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். சரி, நான் இது ரொம்ப பெருசு, நான் நடந்தது அப்படியே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து போன வருஷம் வந்து ஒரு திருநங்கை வீட்டுக்கு வராங்க, மடிப்பிச்சை கேட்டு வராங்க. அப்போது உனக்கு வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பண்ண போகிறேங்கிறாங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அமையுது. அப்புறம் மறுபடியும் அகாடமி வந்து அதை ஞாபகப்படுத்தி மாலை போட சொல்கிறாங்க. அதே சமயம் வீட்டில் வந்து பாம்பு வந்து வருது. இதில் என்னென்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் வந்து என் லைஃப்பில் நடக்குது. நான் இந்த பௌர்ணமி, நான் இப்போ நடந்த விஷயங்களை சொல்கிறேன். போன பௌர்ணமியில் வந்து நாகத்தை வந்து என் மேய்டு பார்க்குறாங்க. நான் இதெல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், எல்லா கிளிப்ஸுமே வரும், சரிங்களா? நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நடக்குது. அப்புறமா நான் வந்து சமயபுரத்தாளுக்கு வந்து மாலை போடுறேன். அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணேன். அப்புறம் மாலை போட்டாச்சு, 7 நாள் விரதம். மாலை போட்டிருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது என்னென்னா, சாமி இல்லை, இந்த காலத்துலலாம் சாமியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, அப்படி ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு பேசின அந்த சினாரியோவே முடிஞ்சு போச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன் அந்த சினாரியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போல்லாம் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் தான் கோயிலில் இருக்காங்க, அவங்கள தான் அதிகமாக பார்க்க முடியுது. ஏன்னா எல்லோரும் உண்மையை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்கிறதுனால அங்கே கூட்டம் வருது. அதே மாதிரி நான் முதல் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன். நான் தான் கடவுள்னு சொல்லி ஊரைய மாத்திரவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த பூஜை பண்ணித்தரேன், அந்த பூஜை பண்ணித்தரேன், நீ எனக்கு காசு கொடு, காசு அனுப்புன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. நீங்கள் கடவுளை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சால், ஒரு வேலை நினச்சா, நீங்கள் பட்னியாக இருக்கிறத விட அன்னதானம் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மாலை போட்டிருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு பயங்கரமான உடம்பு வலி. அது வந்து இப்போ நான் 7 மலை ஏறி கூட பெருமாளை பார்க்குறேன், ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அப்போ கூட அவ்வளோ ஒரு பாடி பெயின் வராது. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறேன், போயிட்டுருக்கேன், எனக்கு உடம்பு அவ்வளோ வலிச்சதில்லை. ஆனால் அப்படி ஒரு உடம்பு வலி, சரிங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சவங்க, நம்பிக்கையாக இருக்கவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறோம். அந்த மாதிரி நான் பண்ணேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி தெய்வத்தோட பிளஸ் இருக்குது, இறங்குது உடம்புல, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் வந்து சமயபுரம் கிளம்பியாச்சு. இப்போது சமயபுரத்துக்கு போயாச்சு. கண்ணனூர், அதாவது கண்ணனூரில் தான் வந்து அந்த மூல பிரதான அம்மன் இருக்காங்க. முதல் நீ கண்ணனூர் மாரியம்மனை பார்த்துட்டு அப்புறம் சமயபுரம் மாரியம்மனை தான் பார்க்கணும். அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் மேபி லெஸ் தேன் தட், அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு கோவை மீராமாவும் ரெஜினாவும் சொல்கிறாங்க. இப்போ நான், ஏன்னா அவங்க ரெகுலராக மாலை போட்டு போகிறவங்க, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கண்ணனூர் மாரியம்மனை போய் பார்க்குறேன். அப்படி ஒரு அழகு, புது மாதிரி பழைய மாதிரின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. ஐயோ, அது அந்த தேஜஸ் அம்மனோட அழகு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வார்த்தையே இல்லைன்னு வைங்களேன். அப்படி ஒரு அழகு அம்மனையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு மாலையும் கட்டியாச்சு. அம்மனை பார்த்து சுற்றி வந்து உடனே நான் வந்து ஒரு வயசான ஒருத்தங்க இருந்தாங்க, கூப்பிட்டு கழட்டிட்டேன்.
கழட்டியாச்சுங்களா, அப்புறம் வெளியே வரோம். வெளியே வந்தோம், பசி. ஒரு மஞ்சள் கலர் சாரி பார்க்குறேன், பிடிக்கிறதெல்லாம் வாங்குறேன், அப்புறம் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து கேட்குறாங்க, திருச்செந்தூர் போயிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ சரி போகலாம், ஏன்னா பங்குனி உத்திரம் அந்த டைம், அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் கார் ஏறி போயிட்டுருக்கோம். அப்போ கரெக்டாக வந்து கோவை மீராம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சாமி என்ன பண்ணுற இந்த மாதிரிமா, மாலையெல்லாம் கழட்டியாச்சு, சரி இப்போ என்னங்க வீட்டுக்கு வந்துட்ருக்கியா? இல்லைம்மா நான் திருச்செந்தூர் போயிட்டுருக்கேன். ஏன் சாமி இப்படி பண்ணுற? சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. இத்தனை வருஷம் பழக்கத்தில் என்கிட்ட அம்மா இப்படி பேசினதில்ல, எனக்கு அதுவே ஒரு மாதிரி சுளீர்னாயிடுச்சு, என்ன அம்மா இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டே இருக்குங்க கார் என்னச்சில். மதுரைக்கு ஒரு 30-40 kilometers முன்னாடி எங்கள் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கிளச் பாக்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகி. இதை நான் எங்கேயுமே ஷேர் நான் சமயபுரம்க்கு அப்புறம் எந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணல, ஏன்னா மொத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அப்போது பிரேக் டவுன் ஆகிடுச்சு, மணி ஒரு 1:30 இருக்கும். நேஷ்னல் ஹைவே ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுறோம், எங்கள் காரை வந்து க்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நான் மறுபடியும் மீராமாக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ மணி ஒரு 3:00 இருக்கும். ஃபோன் பண்ணும்போது மா என்னம்மா சொல், போயாச்சா திருச்செந்தூர் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக கேட்டாங்க. இல்லைம்மா கார் பிரேக் டவுன்மா, காரை க்ரெயின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இங்கேருந்து கார் எதாவது பிடிச்சி திருச்செந்தூர் போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். மரியாதையாக வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்னாங்க. ஏம்மா நீ சமயபுரத்தாளுக்கு மாலை போட்டிருக்க, மாலை போட்டு கோயிலுக்கு போய் மாலை கழட்டினதுக்கப்புறம் அம்மனுக்கு இங்கே வீட்டில் வந்து நைவேத்தியம் வச்சு அவளை சந்தோஷமாக வழி அனுப்பணும், அவளை வந்து குளிர வைக்கணும், இது ஒன்று. இன்னொன்று திருச்செந்தூர் முருகனை நீ பார்க்க, அது ஒன்றும் சாதாரண கோயில் கிடையாது, நீ அவங்கள பார்க்க போகிறேன்னா அவங்களுக்காக மட்டும் நீ விரத இருந்து போ, இது ரெண்டையும் நீ கலந்து பண்ணினா கண்டிப்பாக கரெக்டாக வராது. அப்போது ஒரு ரொம்ப நம்ம நம்பி மதிக்கிற ஒரு ஆள் இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன், எல்லாம் அவங்க சொன்ன எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணியாச்சு, அடுத்த நாள் அகாடமிக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் தானே பங்குனி உத்திரம், அன்னைக்கு வந்து வந்தாச்சு. வந்து இங்கே அகாடமியில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃப்ரேம்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து உட்காந்து ரெடி ஆவேன். ஒரு கால் வருது, சொல்லுங்கம்மா என் பேர் பிரியா, சொல்லுங்கள் பிரியா, ப்ரைடல் புக் பண்ணும், பண்ணிக்கலாமா? எப்போது? June 1st. பண்ணிக்கலாமா? லொக்கேஷன் எங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னாங்க. அதாவது இது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, கண்டிப்பாக புரியும். நம்ம ஒரு கோயில் வா கிட்ட வரைக்கும் போய் போகணும்னு போய் நீ வரக்கூடாதுன்னு அந்த சாமியோ இல்லை போகாமல் இப்படிவான்னு இன்னொரு சாமியோ இழுத்தா அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எப்போ அந்த வார்த்தையை சொன்னாலோ அன்னையிலேருந்து நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தேன், அந்த முருகன்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். இல்லை பெரிய காமெடி என்னென்னா, அந்த அங்கே திருச்செந்தூரில் இருக்க முருகனோட பேர் என்ன, செந்தில்நாதனா சண்முகனான்னு கூட எனக்கு தெரியாதுங்க, சும்மா அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நான் வந்து உன் வாசலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், நீ அடுத்த நாளே என்ன நீயே கூப்பிட்டுட்ட, அப்போ நான் உனக்கு எப்படி இருக்கணுமோ நான் அப்படி இருக்கேன். இல்லை நான்வெஜ் சாப்பிட்டாதான் இப்படியா சாப்பிடாமல் இப்படியாங்கிறதெல்லாம் அது ஒரு தனி டாபிக், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் எப்படி என்ன, நான் வந்து ஒரு 4 years ஒரு புட்டிங் கேக் கூட சாப்பிடாமல் இருந்த ஒரு ஆள் தான் நான். நடுவில் சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆகுது. அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப பெரியாலாக இருக்கிறவங்க சொல்கிறது வந்து, நீங்கள் வெஜிடேரியனாக பிறந்தால் பி ஏ வெஜிடேரியன், இஃப் யூ ஆர் அ நான் வெஜிடேரியன் பி ஏ நான் வெஜிடேரியன், கறி சாப்பிட்டு மறுபடியும் வெஜிடேரியனை மாறி இதெல்லாம் பண்ணாதீங்க, சாமி கும்பிட்றது எப்போவோ அந்த டைமில் ப்ராப்பராக இருங்க, நீங்கள் ஒரு கோழி அறுத்தா அது எப்படி துடிக்குமோ செடியும் அப்படிதான், இந்த மாதிரிலாம் சில ட்ராமாஸ் என் மைண்டில் இருக்கும்போது நான் வந்து சாப்பிட்றேன், நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டும் தான் இருக்கேன். அதில் வந்து அதை நான் இது கூட கலக்கலை, ஆனால் ஒரு பிடிச்ச விஷயம் அது டக்குன்னு எனக்கு தோணுனால நான் அதை வந்து தள்ளி வச்சுட்டு இருந்தேன், இதுதான் உண்மை. ஸோ அங்கே திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எந்த கோயில் நீங்கள் நினைக்கலாம், நீ என்ன நீ திருவண்ணாமலை போனாலும் இதே தான் சொல்கிற,
மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலும் யானை வந்துடுது, நீ இங்கேயோ யானை தரிசனத்தை நான் வந்து பார்க்க, அதாவது அது அலாதிங்க நெல்லையப்பர் கோவில் ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும், கரெக்டாக அந்த 6 மணி தீபாரதனை சாம்பிராணியோட முருகனை பார்த்து அவ்வளோ மன நிறைவாக இருக்குது. அதாவது எனக்கு சொத்து கொடு, சோகம் கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு நான் எந்த கடவுள்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கேட்கல. நன்றி சொல்லிட்டு வந்துடுவேன். நான் அன்றைக்கி ஹர்ட் ஆனேன், நீ வந்து இவ்வளோ பெரிய மனசு வச்சு, நீ எல்லோரும் அவ்வளோ பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட முடியாதுங்க, நம்மளுக்கு டைம் நல்லா அமைஞ்சு வரணும். என் கூட ஒவ்வொரு தடவை நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஒவ்வொரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போகும்போது அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டைம் நல்ல டைம் வருது அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் உண்மையாகவே நல்லா மாறுது. அப்படி தான் நான் இந்த டைம் போனதையும் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஒரு பக்தியோட நான் கிளம்பின ஒரு பிரைடல் இந்த பிரைடல் தான். அதை ஒரு பிரைடல் விலாகாக காமிக்கிறதுக்கே எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கலை. மேக்கப் பண்ணதை கூட நான் பெருசாக எடுக்கலை. நான் முருகனை பார்க்க போகிறேன். மஞ்சள், அது வந்து குருஸ்தலம், ஒரே மாதிரி கூட வரவங்களுக்கும் அதே சாரி எடுத்து கொடுத்து நல்லா ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். சரி, இதனால் நீ எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் சிலதை கேட்கலாம். அதாவது கடவுள் இருக்குன்னு நம்மனா இருக்குங்க, அதை நீங்கள் எந்த ரூபத்தில் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம், அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன், அதோடய பார்ட்டும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கனவில் வந்து முருகன் வந்து என்னை டாட்டு போட சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன், இன்றைக்கி வந்து June 4 கிருஷ்ணா, ஜூன் 4 இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஒரு கனவு. நான் ஏதோ கர்நாடகாவில் இருக்கேன், அங்கே டாட்டு போடுறேன். என்னோடய ரெகுலராக என்னோடய டாட்டு ஆர்டிஸ்ட்கிட்ட நான் போய் டாட்டு போட போகிறேன். நான் ஒரு டாட்டு மைண்டில் வச்சுருக்கேங்க, அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டாட்டு தான், அவங்கள தான் போடணும்னு வச்சுருக்கேன். அந்த டாட்டு போடுற மாதிரி கனவு வந்துட்டுருக்கு. ஒரு குட்டி ஆண் குழந்தை தூரத்துலேருந்து ஓடி அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு, டிப்பிச்சு சாப்பிட்லாங்கிற அளவுக்கு அழகு, ஓடி கிட்ட வர வர நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு ஆண் வந்து, நீ என் பேரை டாட்டு போடு அப்படிங்கிறாங்க. உன் பேரா? உன் பேர் என்ன? சரவண பவ அப்படிங்கிறார். இப்போ நான் கேட்குறேன், சரவண பவவா, நான் ஏன் போடணும்? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த இவரை சொல்கிறாரு, நீ தானே டெய்லியும் ஸ்டார் போட்டு போட்டு என்னை கூப்பிட்ட, அப்போ நீ என் பேர் தான் போட்டோம், நான் எங்கே ஸ்டார் போட்டேன், நீ ஸ்டார் போட்டு சரவணபவன் போடு, நடுவில் வேல் போடு அப்படிங்கிறாங்க. டப்பார் டுப்பார் நெந்திரிச்சு நான் கூகுள் பண்ணுறேன், அவங்க சொன்ன மாதிரியே ஒரு டாட்டு இருக்குது, கூகுள்லேயும் இருக்குது. அப்புறம் நான் யோசிக்கிறேன், நான் எங்கே ஸ்டார் போட்டேன், நான் டெய்லி எங்கே ஸ்டார் போட்டேன்னா, நம்ம வாசலில் நான் டெய்லி போடுற கோலம் ஸ்டார் தாங்க. அது ஸ்டாரு, அந்த ஸ்டாரில் இவ்வளோ பவர் இருக்குது, அது முருகனோடது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அந்த டைம் அவ்வளோதான் காலையில் கிடைக்கும், ஒரு ஸ்டார் போட்டு காவி போட்டு கலர் கொடுத்துருவேன், டெய்லியும் மேலே ஒரு ஸ்வஸ்டிக் இது போடுவேன். இப்போ பாருங்களேன், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ செய்கிற விஷயங்கள் எல்லாம் கடவுள் வந்து அதை அனுபவிச்சுட்டு நம்மளை சுற்றி ஏதோ ஒரு ரூபத்தில் அதை பார்த்துக்கிட்டு நம்மளை பிளஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே என்ன வேணும்? பயம் எப்படி வரும்? எனக்கு பயம் வருமா? நீங்கள் கேட்குறீங்க இவ்வளோ எப்படி தைரியம், ஏன் தைரியம் இல்லாமல் இருக்கும்? இப்போ நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போகிறீங்க, உங்கள் அப்பா உங்கள் அண்ணா டேஷ்போர்ட் காரோட டேஷ்போர்டில் ஒரு 10 லட்சம் ரூபா பணத்தோடு போனால் என்ன தைரியம் இருக்குமோ, கடவுளே கூட இருக்கும்போது என்ன ஒரு யானை 100 யானை பலம் இருக்கும். அது எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். இதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாது, அதை நான் டிசைட் பண்ணுறேன். டாட்டு போடுற வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். நீங்கள் முன்னாடி பார்த்த இன்ட்ரோ கிளிப்ஸை வந்து ஃபுல்லாக நான் வீடியோவில் இப்போ ஆட் பண்ணுறேன். கோயிலுக்கு போனது அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் இனி திருச்செந்தூர் கிளம்புவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த நாள் எந்த இது உங்கள் நட்சத்திர பதிலாக கொஞ்சம் பார்த்து போங்க, இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் வந்து நாங்கள் என்டர் ஆகும்போது எடுத்த வீடியோ கிளிப்ஸ் இது. வழியில் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து
வைகாசி விசாகம், அதாவது நாங்கள் போன நாளுக்கு அடுத்த நாள் வந்து வைகாசி விசாகம். பாத யாத்திரையாக அத்தனை பேர் நடந்து வந்துட்டுருந்தாங்க. என்னமோ தெரியல, அங்கே போகணுன்னு அப்படி ஒரு சந்தோஷம், அது வந்து வேறு ஒரு ஃபீல். அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே இல்லை. அந்த கடல் ஆகட்டும், அந்த இடம் ஆகட்டும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதாவது பெரிய பெரிய கோயிலுங்களுக்கு வந்து திருவண்ணாமலை, திருப்பதி, திருச்செந்தூர், சமயபுரம் இந்த மாதிரி சும்மா ஒன்றும் இல்லை. அது ஏன் வந்து அங்கே அத்தனை கோடி ஜனங்க போகிறாங்க அப்படின்னா அதுதான் ரீசன். ஸோ இப்போ வந்து கடலில் வந்து குளிக்க முடியல, தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டேன். அப்புறம் சூப்பரான சாமி தரிசனம் வந்து கிடச்சிது. அதே மாதிரி வள்ளி தேவி அணியோட முருகரோட ஊர்வலத்தையும் நாங்கள் கரெக்டாக வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வயிறார வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டோம். அதாவது நாங்கள் அங்கே இருக்க நாளுக்கு அடுத்த நாள் வந்து பௌர்ணமி. ஆனாலுமே வந்து 99% அந்த மூனோட வைப்ரேஷன் அது எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அண்டு அந்த வேலுக்கும் அந்த கோபுரத்துக்கும் அந்த ஃபுல் மூனுக்கும் அது வேறு மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதோட பார்ட் 2 வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சாய்ராம்.